ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ், ரெண்டு வெக்டார் நடுவில் எப்படி ஆங்கிள் மார்க் பண்ணுறோம்னு பார்க்க போகிறோம். சிம்பிளாக மார்க் பண்ணிடலான்னு அனாவசியமாக நினைக்க முடியாது. அதாவது அந்த ரெண்டு வெக்டார் இருக்குது இல்லையா, அது அந்த ரெண்டு லைனுடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்லேருந்து, இந்த ரெண்டு லைன் சந்திச்சுக்கிற பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இதுதான். அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்லேருந்து ரெண்டு வெக்டாருமே விலகி போகணும், டைவர்ஜ் ஆகணும், அல்லது அந்த பாயிண்ட்டை நோக்கி ரெண்டு வெக்டாருமே வரணும், அதாவது கன்வர்ஜ் ஆகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஏங்கிள் மார்க் பண்ண முடியும். இப்போ இந்த மூணு டயக்ராமில் எத்தனை டயக்ராமுக்கு ஏங்கிள் மார்க் பண்ண முடியும்னு அனலைஸ் பண்ணிடலாம். என்ன சொல்ல வரணும் புரியுதா? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்லிருந்து அந்த வெக்டார்ஸ் ஒன்னா பிரிஞ்சு போகணும், விலகி போகணும், அல்லது அந்த பாயிண்ட்டை நோக்கி வரணும். இப்போ இந்த டயக்ராமில் ஏரோ மார்க் இப்படி இருக்குது, அப்போ இங்கிருந்து டைவர்ஜ் ஆகுது. ஒரு பாயிண்ட்லேருந்து விலகி போனால் அது டைவர்ஜ், ஒரு பாயிண்ட்டை நோக்கி வந்தால் கன்வர்ஜ். அப்போது இங்கிருந்து என்ன ஆகுது? டைவர்ஜ் ஆகிருக்குது, இதிலிருந்துமே டைவர்ஜ் ஆகிருக்குது. அப்போது கண்டிப்பாக இந்த ரெண்டு நடுவில் ஆங்கிள் ஏதாவது ஒன்று மார்க் பண்ணலாம், தீட்டா. இப்போ இந்த டயக்ராம் பார்க்கலாம். அந்த ரெண்டு லைனுடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இதுதான். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தோம்னா இந்த வெக்டார் கன்வர்ஜ் ஆகுது, அதாவது இந்த பாயிண்ட்டை நோக்கி வருது, இது டைவர்ஜ் ஆகுது. ஒன்று இது என்ன இருக்குது? கன்வர்ஜ், இது டைவர்ஜ். அப்போ இங்கே ஏங்கிள் மார்க் பண்ண முடியாது. இப்போ அதில் இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், இது என்ன இருக்குது? டைவர்ஜ் ஆயிருக்குது, இது கன்வர்ஜ் ஆயிருக்குது. அப்போ இங்கேயும் நடுவில் ஆங்கிள் மென்ஷன் பண்ண முடியாது. ஒரு ரிசல்ட் கிடைக்கணும், ஒரு பாயிண்ட்டை நோக்கி ரெண்டு வெக்டார் வரணும், அப்போ தான் அந்த ரெண்டையும் வந்து இணைக்க முடியும், அல்லது அந்த பாயிண்ட்லேருந்து ரெண்டு விலகி போகணும். ஒன்று விலகி போய் ஒன்று கிட்ட வர்றப்போ அதை வச்சு ஒரு ரிசல்ட் கொடுக்க முடியாது, அதனால ஆங்கிள் மார்க் பண்ணுறதில்லை. இப்போது இன்னும் கூட ஒரு எக்ஸாம்பிள், ரெண்டு வெக்டார் சப்போஸ் இப்படி எடுத்துக்கலாம் ஏரோ மார்க். சி ஹியர், இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், இது பாயிண்ட் நோக்கி வெக்டார் வருது, இதுவும் பாயிண்ட் நோக்கி வருது, அப்ப ரெண்டுமே கன்வர்ஜ். அப்ப இங்க ஆங்கிள் மார்க் பண்ணலாம், இதுக்கு மார்க் பண்ண மாதிரி. சோ ஒரு கிளியரா ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெக்டார்ல ரெண்டு வெக்டார்க்கு நடுவுல ஆங்கிள் மார்க் பண்றப்போ கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். ஒன்னா அந்த ரெண்டு வெக்டாருமே டைவர்ஜா இருக்கணும், அல்லது ரெண்டு வெக்டாருமே கன்வர்ஜா இருக்கணும், அப்பதான் ஏங்கிள் மார்க் பண்ண முடியும். அந்த ரெண்டுக்கு ஏன் ஏங்கிள் மார்க் பண்ண முடியாது? இங்கே இது டைவர்ஜ், அது கன்வர்ஜ், அதுல இது கன்வர்ஜ், அது டைவர்ஜ். இப்படி ஒன்னு கன்வர்ஜ் ஆவோ ஒன்னு டைவர்ஜா இருந்தாலோ ஏங்கிள் மார்க் பண்ண முடியாது. சோ வாட் இஸ் த கன்க்ளூஷன்? ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ் இஸ் பாசிபிள் வென் தோஸ் டூ வெக்டார்ஸ் ஆர் டைவர்ஜ்டு ஆர் கன்வர்ஜ்டு பட் நாட் போத். இங்கே ரெண்டுமே இருக்குது, டைவர்ஜ் கன்வர்ஜ், கன்வர்ஜ் டைவர்ஜ், எது வந்தாலும் மார்க் பண்ண முடியாது. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்.